ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமன்சார்ட். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு அரளிப்பூ வந்து யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து மாலை கட்டலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஆனால் எந்த மெத்தடில் மாலை கட்ட போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நார் யூஸ் பண்ணி மாலை வந்து கட்ட போகிறோம். நம்ம நார்மலாக நூலில் தான் மாலை கட்டியிருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து நார் வந்து யூஸ் பண்ணி அரளிப்பூ மாலை வந்து கட்ட போகிறோம். அதுக்கு நான் வந்து நார் வந்து எடுத்துக்கேன். அதுக்கப்புறம் அந்த பூவை வந்து கட்டுறதுக்கு நான் வந்து நம்ம நார்மலாக பூ கட்டுற த்ரெட் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அரளிப்பூ மாலை நாரில் வந்து கட்டலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நார் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நார்லேயே கொஞ்சம் லெந்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து த்ரெட் வச்சு கட்ட போகிறோம். நம்ம பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டை வச்சு கட்ட போகிறோம். நம்ம வந்து எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல த்ரெட்டை வச்சு இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி த்ரெட் வச்சு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இருந்தால் நம்ம வந்து பூ கட்ட வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த பூ நூல் கூடால அப்படியே இருக்கட்டும். இந்த நூல் பந்தில் அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து கட் பண்ண வேண்டாம். இனி நம்ம வந்து பூ கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை வந்து கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் தான் ஃபஸ்ட்டு பூ வந்து வைக்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த காம்பு பகுதியை வந்து இந்த மாதிரி கையால் பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக பூவை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம பெருவரலால் கரெக்டாக அந்த மாதிரி கிராஸாக பூவை வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு த்ரெட்டை வந்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி அந்த பூவோட மேல் பக்கமாக த்ரெட்டை வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம இனி அடுத்த பூ வந்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த பூக்கை டைரக்ஷனுக்கு கொஞ்சம் கிராஸாக வரணும். இந்த மாதிரி அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி கிராஸாக வரணும். கரெக்டாக பார்த்துக்கோங்க டைரக்ஷன். இனி நீங்கள் த்ரெட் வச்சு அந்த பூட மேல் பக்கமாக த்ரெட்டை சுற்றிட்டு இந்த மாதிரி பூவோட காம்போட மேல் பக்கமாக த்ரெட்டை வந்து எடுத்துருங்க. இதே சேம் ப்ரொசீஜரில் தான் ஃபுல்லாகவே கட்ட போகிறோம். அடுத்து மூணாவது பூ வைக்கிறேன் பாருங்கள். டைரக்ஷன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் டைரக்ஷன் வந்து கொஞ்சம் கேப் விட்டு வரணும். அப்போ தான் நமக்கு வந்து ஃபுல்லாக அந்த நார் ஃபுல்லாகவே சுற்றி நமக்கு வந்து பூ வந்து வரும். அது மாதிரி பூ வந்து வைக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு வச்ச பூவுக்கை மேல் பக்கமாக தான் வைக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ மூணாவது பூ இருக்குது அப்படின்னா நாலாவது பூ வைக்கும்போது அதோட மேல் பக்கமாக வைக்கணும். டைரக்ஷனை கொஞ்சம் அந்த மூணாவது பூக்க அடுத்த டைரக்ஷனில் அடுத்த டைரக்ஷன் பார்த்து வர மாதிரி வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நாரை சுற்றி பூ கட்டின மாதிரி வரும். நமக்கு ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு டைரெக்ஷனில் ஒரு பூ வச்சிட்டீங்க, அதே டைரெக்ஷன்லேயே வச்சு அடுத்து கட்டினீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வராது. நீங்கள் வந்து ஒரு பூ கட்டிட்டீங்க அப்படின்னா அடுத்த பூ வைக்கும்போது அந்த பூவோட மேல் பக்கமாக வைக்கணும். அதுக்கப்புறம் டைரெக்ஷன் இந்த மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்து வர்ற மாதிரி வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து த்ரெட்டில் வந்து எல்லா டைரெக்ஷனும் அந்த நாரை சுற்றி நமக்கு வந்து எல்லா டைரெக்ஷன்லேயும் பூ வச்ச மாதிரியும் இருக்கும். பூவும் நமக்கு வந்து நாரோட மேல் பக்கமாக வந்துகிட்டே இருக்கும். கட்ட கட்ட பாருங்கள், இந்த மாதிரி மேல் பக்கமாட்டே வந்து வந்துட்டே இருக்கும். நமக்கு அந்த நார் வந்து ஃபுல்லாகவே ஃபில்லாகி நமக்கு வந்து மேல் பக்கமாக வந்துட்டே இருக்கும். அந்த ரவுண்ட் ஷேப் வந்து ஃபில்லாகி நமக்கு மேல் பக்கமாக பார்த்து வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து நாரில் வந்து பூ கட்டுறது. நம்ம கடையில் எல்லாமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி பூ வந்து கட்டுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இப்போ வந்து அரளிப்பூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நார் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மாலை வந்து வீட்டிலே நம்ம வந்து ரொம்பவே ஈஸியாக கட்டிக்கலாம். ரொம்பவே ஈஸி, உங்களுக்கு கட்ட தெரிஞ்சிட்டுனா போதும். ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து வீட்டில் வந்து கட்டிடலாம். நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து கட்டி காமிக்கிறேன் பாருங்க, அப்போ உங்களுக்கு வந்து புரியும்.
கொஞ்சம் தூரத்துக்கு நான் வந்து கட்டிட்டேன் பாருங்க. இப்போ நமக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக அழகாக வந்திருக்கு. எல்லா டைரெக்ஷன்லையுமே நமக்கு வந்து பூ வந்து வந்திருக்கு. இனி நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு கட்டணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து கட்டிட்டு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோலேருந்துக்கு பூ வந்து வந்திருக்கு அப்படின்னு தெரியும். இப்போ நான் வந்து கட்டி முடிச்சிட்டேன். அந்த நார் எவ்வளோலேருந்துக்கு எடுத்திருந்தனோ அவ்வளோலேருந்துக்கு நான் வந்து கட்டிட்டேன். இனி நம்ம வந்து நாட் போட போகிறோம். நாட் போடுறதுக்கு கொஞ்சம் த்ரெட் விட்டுட்டு அந்த கட்டுறதுக்கு யூஸ் பண்ண த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் த்ரெட் விட்டுட்டு கட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து எண்டில் வந்து நாட் போடணும். நாட் போடும்போது லாஸ்ட் கட்டின பூக்க மேலே வந்து நாட் வர்ற மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக அந்த லாஸ்ட் கட்டின பூக்க மேலே நாட் வர்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து மெதுவாக நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு நாட் வந்து போட்டாச்சு. இனி நீங்கள் ரெண்டு இல்லைனா ஒரு மூணு நாட் கூட நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. கரெக்டாக போட்டுட்டு நம்ம இனி வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை நம்ம இனி வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து நாரில் வந்து அரளிப்பூ வச்சு கட்டணும். நமக்கு இப்போ ரெண்டு சைட்லேயுமே நார் இருக்குது. நீங்கள் இதை வந்து மாலை மாதிரி கூட நீங்கள் வந்து உங்கள் சாமிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி இல்லைனா இதே மாதிரி இன்னொரு லெந்துக்கு இதே மாதிரி நாரில் வந்து நீங்கள் வந்து கட்டிட்டு ரெண்டும் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நமக்கு நீளமான மாலை வந்து கிடச்சிரும். நான் இப்போ வந்து உங்களுக்கு குட்டியாக அந்த மாதிரி கட்டி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு லெந்தில் வேணுமோ நீங்கள் அந்த அளவு லெந்தில் கட்டி நீங்கள் வந்து மாலை மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியான மெத்த. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.